இன்னைக்கு எந்த ஒரு நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுகிறோமோ கர்த்தர் கேட்கின்றவராய் இருக்கின்றார். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வசனம் சங்கீதம் 118 அதிகாரம் 1 வசனத்திலே காணப்படுகின்றது. இது 1 வசனம் மாத்திரமல்ல, 29 வசனத்திலும் சங்கீதக்காரன் திரும்பவுமாய் சொல்லுகிறான், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி. இது ஏன் என்று பார்க்கும்பொழுது இன்று காலையிலே நாம் சிந்திக்கும்படியாக அந்த 5 வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். இன்னைக்கு எந்த ஒரு நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுகிறோமோ கர்த்தர் கேட்கின்றவராய் இருக்கின்றார். சரீர பிரகாரமான நெருக்கமாக இருக்கலாம், பொருளாதார பிரகாரமான நெருக்கமாக இருக்கலாம், பண நெருக்கமாக இருக்கலாம், குடும்பத்திலே ஒரு நெருக்கமாக இருக்கலாம், பயத்தோடு கூட நெருக்கத்திலிருந்து I don't have a way, a narrow way, in a tight compartment. From a tight compartment, I am calling you, Lord. ஆண்டவரே, நெருக்கத்திலிருந்து உம்மை கூப்பிடுகிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் கேட்டருளிகிறவராய் இருக்கின்றார். அவர் கேட்டருளி நம்மை விசாலத்திலே வைத்தார். From a narrow way to a broad way. ஆண்டவர் விசாலத்திலே வைக்கும் பொழுது எல்லா குறைகளையும் நீக்குகின்றவராய் இருக்கின்றார். அதற்கு அடுத்த 2 வசனங்களில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பதே நலம். திரும்ப திரும்ப அதை நமக்கு நினைப்பூட்டுகின்றவராய் இருக்கின்றார். இன்று காலையிலே எந்த ஒரு நெருக்கத்திலிருந்து நாம் அவரை கூப்பிட்டாலும் கர்த்தர் அதை கேட்டருளி விசாலத்திலே வைக்கிறபடியினாலே கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God morning.